கிட்டத்தட்ட 120 கேம்ப்ல ஒரு 5000 பிளஸ் மக்கள் வந்து இருந்தாங்க. இப்போ மார்னிங் வந்து அவங்க அவங்களோட ஹோம் பிளேஸுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம அந்த ட்ராக்கும் வந்து நம்ம சைடில் வரல, அது வேறு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சூப்பர் கம்ஃபர்டபுள். அதே போல் இனி ஏதாவது எல்லா கலாளர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பயிர் காப்பீடு வந்து தொடர்ந்து அவங்க பண்ணலாம், டிசம்பர் 15 வரைக்கும் பண்ணலாம். ஸோ அதனால நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எடுத்து போயிடுவாங்க அவங்களோட வீடுகள் இதுவரைக்கும் டேமேஜ் போட்டு இல்லை. ஆனால் அந்த 100% போயிருக்கு வீடுள்ள குழந்தைய வந்து கண்டினியூஸாக நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூடி மூலமாக தொடர்ந்து நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கோம். டேங்க் இருக்குது சில இடத்துல, அங்கே கொஞ்சம் அந்த இடத்துல தண்ணி வீட்டு நீர் பேர் மாதிரி இருந்தது. அவெல்லாம் நம்ம தேவையான கோயிலுக்கெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக அவங்களை கண்டு வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டேங்க்லையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிவர் புயல் தொடர்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது எந்த விதமான பெரிய அளவு சேதங்கள் எதுவும் இல்லாமல் நிவர் புயல் கரை கடந்து முடிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று மட்டும் 38 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இன்னும் இதுவே தஞ்சை மாவட்டத்தின் தேவையை விட குறைந்த அளவு தான். இருப்பினும் பொதுவாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஏறத்தால் 5000 மேற்பட்டவர்கள் 120 மேற்பட்ட ரிலீஃப் கேம்ப்ஸில் வந்து தங்க வைக்கப்பட்டார்கள். அதே போல் இதுவரை கணக்கெடுத்த வகையில் ஒரு 20 மின் கம்பங்கள் மட்டும் சாய்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது இல்லாமல் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை, எந்தவித பொருட்சேதம் குடிசை பாதிப்பு எல்லாம் கிடையாது. ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் எந்த பாதிப்பும் நமக்கு இல்லை, கால்நடைகளில் எந்த பாதிப்பும் இல்லை. ஃபிஷர்மேன் வந்து எல்லோரும் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்க போட் சேதம் எதுவும் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு இதுவரை பயிர்கள் சேதம், பயிர்கள் சப்மர்ஜன்ஸ்னு ரிப்போர்ட் எதுவும் கிடையாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பயிர் காப்பீடு வந்து டிசம்பர் 15 வரைக்கும் தொடர்ந்து அவங்க பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். அதே போல் இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் தொடர்ந்து நம்ம வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்தோமோ அது தொடர்ந்து பின்பற்றப்படும். டிசம்பர் வரை மழைக்காலம் முடியும் வரை வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் களப்பணியாளர்கள் அனைவரும் அவங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். பொதுமக்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் 10-77 என்ற எண்ணுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்ந்து தெரிவிக்கலாம். இன்னும் கூட கம்பங்களோ அல்லது மரங்கள் பாதிக்கும் நிலைமை ஏதாவது இருந்தாலும் கூட அதையும் பொதுமக்கள் தொடர்ந்து தகவல் சொல்லலாம். நம்ம தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருப்போம். ஸோ ஒட்டுமொத்தமாக பெருமளவு ஒத்துழைப்பு நல்கிய மாவட்ட மக்கள் அனைவருக்குமே பத்திரிகை தொலைக்காட்சி அனைத்து விழிப்புணர்வு நிகழ்வுகள் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள். பொதுமக்கள் விவசாயிகள் தொடர்ந்து எங்களுக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக அனைத்து பொதுமக்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக எந்தவித சேதமும் இன்றி நிவர் புயல் நம்மளை கடந்து எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.